ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது பேட்மேன் த கர்ஸ் ஆஃப் ஒயிட் நைட்டோட இஷ்யூ 2. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோ உள்ள போக ஆரம்பிக்கலாம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த 200 வருஷம் கதை இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏ, எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த இடத்துல வந்து இது வெயின் மாளிகை, வெயினோட மாளிகைனா எப்படி அது ஒரு கோட்டை மாதிரி, அது உள்ளே போயிட்டு யாராலுமே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, நீ எப்படி போயிட்டு அசலில் சாவி எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்ல, நான் அந்த வீட்டில் தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அங்கே இருக்க வெயின் வந்து சொல்ல, அதாவது முதல்ல வந்த வெயின் அவர் தான் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, வெயின் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து பிளேக் வந்து செத்து போயிட்டாங்க, நீ மட்டும் எப்படி பழச்சிருக்கிறது, நீ வந்து ஏதாவது பேயாக தான் இருக்கணும், நீ வந்து எங்கள் கிட்ட சும்மா ஏமாற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து யாருமே கண்டுக்காம வந்து எல்லாமே வந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த இஷ்யூ வந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வெயினை வந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதனாலனா இந்த மாதிரி அவர் பண்ண குற்றத்துக்காக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன குற்றம் அப்படின்றத வந்து முழுசாக சொல்லலை, எதில் இருக்கிறது வந்து அதாவது எதில் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்லாரு, எட்மோண்ட் வெயின், ஸோ உனக்கு கடல் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்ல, நான் என்னோடய ஃபஸ்ட் நேம் யார்ட்டையுமே சொன்னதில்லை, உனக்கு எப்படி எனக்கு பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, சொல்லு உனக்கு கடல் மேலே நம்பிக்கை இல்லை, இல்லை இல்லை எனக்கு கடல் மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல வந்து வெயின் சொல்ல, எதிர்க்கிறது வந்துட்டு சரி பரவாயில்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ஓகேன்னா சொல்லு, நான் இந்த இடத்த விட்டு இந்த இடத்த விட்டு உன்னை வந்து வெளியில் கூப்பிட்டு போகிறேன், உனக்கு கடவுள் என்ன வந்து ஒரு பாதையை அமைச்சிருக்காரோ அந்த பாதையை வந்து உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு நம்ம அந்த கார்டு வந்து சொல்ல, இந்த பக்கம் இருக்கிற வெயின் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா போலீஸுமே வந்து வந்து கொல்ல ஆரம்பிச்சிடாரு. ஏய், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நீ வந்து என்கிட்ட பிரேஸ்ட்டுன்னு சொன்ன, நீ வந்து ஒரு சாமியார் அந்த மாதிரி தானே சொன்ன, இப்போ என்ன கொலலாம் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து கொண்டுடுறாரு. அண்ட் என்னோடய பேர் பக்கார், இதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்ல, எங்கே போக போகிறோம், காதம்ன்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி குற்றம்ன்ற ஒரு விஷயம் வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, ஸோ அந்த இடத்துக்கு போய் நம்ம எல்லாத்தையும் வந்து மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம வெயின் வந்து இதை பற்றி வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ பேக்கர் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பிரேஸ்ட் அப்படின்னு தான் வந்து என்கிட்ட சொன்னார், பட் ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட 6 பேர் வந்து கொண்டுட்டார், அவங்க யாருமே வந்து என் கையால் சாவப்படல, பட் ஆனால் எனக்காக செத்துருக்காங்க, அவர் வந்து என்றைக்குமே வந்து கடவுள் கும்பிட்டதை வந்து நிறுத்தினதே இல்லை, தினமும் வந்து அவர் கடவுள் வந்து கும்பிட்டாரு, அண்ட் ஏகப்பட்ட விஷயம் வந்து அவர் எனக்கு சொல்லித்தந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வெயின் வந்து அதில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காதம், ஸோ காதம் சிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் இருந்தது, அது வந்து லேஃபைட்டி ஆல்கம் அப்படின்ற ஒருத்தனால ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பேக்கர் இருந்துட்டு இந்த மாதிரி வெயினுக்கு வந்து எல்லாமே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கற்றுத்தராரு. ஸோ நாளிலேருந்து நீ ட்ரைனிங் வா அப்படின்னு சொல்ல, ஒரு பயங்கரமான ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம வெயினுக்கு வந்து அவர் வந்து கற்றுத்தராரு, மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து கன் ஷூட்டிங்லேருந்து நைஃப் ஃபைட்டிங்லேருந்து சாட்டை வச்சு எப்படி இருக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுத்தராரு. நம்ம வெயின் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிறாரு. ஸோ கற்றுக்கிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காதம்க்கு வந்து போ காதம் நோக்கி வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குற்றமோ க்ரைம்ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து தலை விரிச்சு ஆடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரூஸ் வெயின் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எட்மோண்ட் வெயின் எழுந்ததை நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து படிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ஃபரோட பெட் கடியில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து ஒரு கதை குரல் வந்து கேட்குது, மிஸ்டர் வெயின் உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லேடி இருந்துட்டு, உங்ககிட்ட சில வவ்வால் விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவங்கள வில்ல விடு அப்படின்னு சொல்லதும், சரி சொல்லுங்கள் மேடம் உனக்கு உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வந்து கேட்க, பாரு இந்த மாதிரி ஜோக்கர், அதாவது ஜோக்கர் வந்து எல்லா விஷயமே வந்து என்கிட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரி போலீஸ் ஆளுங்கெலாம் சேர்ந்து என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிடிக்க போகிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, புரியல நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வந்து நடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அதாவது அவர் வந்து பேட்மேன் அப்படின்றது வந்து வெளில காமிச்சிக்காத மாதிரி இருக்காரு. உடனே அந்த லேடி வந்துட்டு, இதுக்கு மேலே நடித்த பிரயோஜனம் இல்லை, எனக்கு வந்து நீ தான் பேட்மேன் அப்படின்னு சொல்லி தெரியும், ஸோ இதுக்கு மேலே நீ என்கிட்ட நடிக்கிறது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி உன்னோட கிளைண்ட்ஸ்லாம் யாருன்னு சொல்லி இல்லைனா உன்னை ஆர்க்கமில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சொல்ல, அதாவது நம்ம ப்ரூஸ் வந்து சொல்ல. ஸோ அந்த லேடி வந்துட்டு, நீ என்ன என்ன மிரட்டுறியா, என்னோடய கிளைண்ட்ஸ் பற்றிலாம் நான் வந்து நான் இந்த டீட்டெயில்ஸுமே வந்து தரமாட்டேன், அவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க, சில பேருக்கு அவங்க கிளைண்ட்ஸுன்ற விஷயமே கூட தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி ஆளுங்க தான் என்கிட்ட இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தை வந்து நான் கேள்விப்பட்டேன், என்னன்னா நீ வந்து பேட்மேன், அதாவது ப்ரூஸ் வெயின் தான் பேட்மேன் அப்படின்ற விஷயத்தை வந்து வெளியில் சொல்ல போகிறேன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை சொல்லலான்னு தான் நினச்சேன், நீ முதல்ல அந்த மாதிரி பண்ணனா அது வந்து நல்லதுக்கு இல்லை, ஏன்னா நீ பண்ணதும் நீ இந்த மாதிரி டெரரிசம் பண்ணுற அப்படின்னு சொல்லி உன்னை வந்து வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க, உன்னை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் வந்து உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அது வேலை போயிடும். ஸோ அவங்க எல்லாருமே வேலை போனதுக்கப்புறமா பயங்கரமாக வந்து கஷ்டப்படுவாங்க, சோத்துக்கே பஞ்சப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, காதம்ல இன்னும் க்ரைம் வந்து அதிகமாயிரும், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காமல் போயிடும். ஸோ பார்த்துக்கோ, உனக்கும் எனக்கும் காமனாக இருக்குது அந்த நேபேர் இனிஷியேட்டிவ் தான். ஸோ நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து அதை நிறுத்தணும். ஸோ அதனால் அந்த எலைட்ஸ் எல்லாம் வச்சு அந்த நேப்பி இனிஷியேட்டிவை நிறுத்தப்பாரு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம பேட்மேன் இருந்துட்டு, அதான் நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு, நீ சொல்லதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், உனக்கு புரியும் ஒரு நாள் புரியும், ஏன்னா உன்னாலே டிக் இல்லை பார்பராவோ யாரோ சாகும்போது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லேடி வந்து இந்த மாதிரி நைட் விங் அண்ட் பேட்கேர்ள் பற்றி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கமிஷனர் காடம், ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பொலிட்டிஷியன் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரன் தான். அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி அவனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாக் நேப்பியரை சுத்தமாக பிடிக்காது,
ஏன் இப்படி சொல்லுன்னு எதுக்காக நினச்சி பார்க்காதீங்க. என்னதான் இருந்தாலும் ஜாக்கினி பேர் தான் வந்து ஜோக்கர். ஸோ ஜோக்கரால் ஏகப்பட்ட விஷயம் வந்து காதாமில் நடந்திருக்கு, ஏகப்பட்ட பேரை வந்து இழந்திருக்கும். ஸோ ஜோக்கர் இந்த காதாமல் இன்னும் ரொம்ப மோசமான ஒரு சிட்டியை வந்து மாற்றிருக்கான். ஆனாலும் நான் வந்து ஜாக்கினி பேரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் நினச்சேன், ஜாக்கினி பேரும் ஜோக்கரும் ஒன்று தான், வந்து வேறு ஒரு ஆள் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் இல்லை, ஜாக்கினி பேர் உண்மையிலே வந்து ரொம்பவே நல்லவன். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பட் ஆனால் ஒரு கமிஷனராக இல்லை, நான் வந்து மேயராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. என்னது நீ வந்து மேயர் ஆக போறியா? எல்லாம் இங்கே பாருங்க, நான் தான் ஜிம் கோடன், நான் இப்போ தான் இங்கே மேயர் ஆக போகிறேன், இந்த சிட்டியவே பேட்மேன் கிட்ட கொடுத்து ரொம்பவே மோசமான நிலைமைக்கு ஆளாக போகிறேன் நீ சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு நான் வந்து ஒரு மோசமான ஹஸ்பண்டாக இருந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கேவலமான அப்பாவாக இருந்திருக்கேன், ஏன்னா என் பொண்ணு தான் பேட் கேர்ன்ற விஷயம் எனக்கே தெரியாமல் இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்லாரு. ஸோ மொத்த மீடியாவை வந்து அந்த இடத்துல வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, என்னன்னா இந்த மாதிரி பேர்வாரா தான் வந்து பேட் கேர்ள் அப்படின்ற விஷயம் வந்து மொத்த மீடியாவுக்கு வந்து தெரிய வந்துருது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல அந்த லேடியை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த லேடி பேர் வந்து ரூத். ஸோ நம்ம ரூத் இருக்க இடத்துல வந்து காட்டுறாங்க, அங்கே இருக்குங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க ப்ரூசின் வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல, ஸோ அதனால் நீ பிளான் பிக்கு போ மிஸ்டர் வேலி அப்படின்னு சொல்ல, என்னோட பேர் ஆஸ்ரேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீ எப்படி பேட்மேன் கொல்ல போகிற அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ரூத் வந்து சொல்கிறாங்க, இதை பாரு நீ வந்து பேட்மேன் கொல்லணும்னா இவங்கெல்லாம் பற்ற மாட்டாங்க, நீ வந்து பேட்மேனாக மாறணும், எங்களோட பேட்மேனா உனக்கான பேட்மேனா நம்மளோட பேட்மேனா நீ வந்து வா, நீ பேட்மேனை கொண்டுட்டு வா, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ அவ்வளோத்தையும் தரேன், கிட்டத்தட்ட உன்னை ராஜாவாக மாத்துற அப்படின்னு சொல்ல, இந்த சண்டையில் நான் உயிர் பிழை பண்ணுறதே எனக்கு தெரியல, எனக்கு தேவையான எல்லாமே அவனை கொல்லணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஜீன் பால் வந்து சொல்கிறாரு. ஸோ ஜீன் பாலோட பேர் தான் வந்து ஆஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷன் வந்து பேட் கேர்ள்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இது பாரு நான் உனக்கு எவ்வளோ விஷயத்தை வந்து பொறுத்து போயிருக்கான், ஆனால் நீ தான் பேட் கேர்ள் அப்படின்ற விஷயத்தை என்கிட்டே நீ மறைச்சிட்ட, ஆனால் ஜோக்கர் சொன்னது உண்மை தான், நான் வந்து கேஸு காதம் சிட்டியை காப்பாற்றணும் அப்படி இப்படின்றத என் பொண்ணை நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம் கோடன் வந்து கற்று போட்டுட்ருக்கேன். பேட்மேன் தான் அங்கே உட்காந்துருக்காரு. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம் கோடன் சொல்லி திட்டிட்டு வந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் இருந்துட்டு சரி வா ஆளாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறாரு. உனக்கு ஒரு புரியல, இந்த காதம் நீ எங்கே போனாலும் மாட்டிப்பா, ஆனால் என்கிட்ட, அதாவது எங்கே போனாலும் நீ வந்து மாட்ட மாட்டேன் ஆனால் என்கிட்ட வந்து மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லை நம்ம ஹார்லே குவின் தான். ஸோ ஹார்லே குவின் கிட்ட வந்து நம்ம பேட்மேன் வந்து பேசுகிறாரு. பேசிவிட்டு இந்த மாதிரி நான் ஜோக்கரை பிடிக்கிறது வந்து ஹெல்ப் வேணும், நீ வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, முக்கியமான விஷயங்கள்லாம் நான் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம்மா, இவர் உலகத்துலேயே பெரிய டிடெக்டிவ், இதை பார்த்தாலே தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்லே குவின் கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்ரேல் வந்து இந்த மாதிரி வெயின் ஃபேமிலியை மொத்தமாக அழிக்கிறதுக்காக கிளம்பிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் அண்ட் ரெட்டில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டு வா உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு செம்மைய சூட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, எனக்கு தேவையெல்லாம் வெயின் ஃபேமிலியோட உயிர் தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, உடனே அங்கே இருக்க வண்டியெல்லாம் வந்து தயார்படுத்துகிறாங்க. நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து பழைய மேப் இருக்குல்ல, ஸோ 1645, ஸோ அந்த மேப் எடுத்துகிட்டு இப்போ இருக்க மேப்போடு வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. காதம் சிட்டி ரொம்பவே மாறி இருக்கு, இந்த மாதிரி காதம் மேப்பே வந்து ரொம்பவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஒருவேளை அப்போ பழைய காலத்தில் எழுதப்பட்ட அந்த மேப்பில் வந்து எதாவது தப்பு இருக்குல்லாம் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் வெயின் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே உடனே வந்து செக்யூரிட்டி ப்ரீச் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் எல்லாமே வந்து ஆன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம பேட்மேன் வந்துட்டு இந்த ஃபயர் வாலை ஆக்ட் பண்ணுற அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லாமல் பேட்மேன் வந்து எஞ்சி பார்க்க, அந்த இடத்துல வந்து ஆஸ்ரேல் வந்து நிற்கிறான். ஸோ மானிட்டர் வந்து ஆஸ்ரேல் வர, ஆஸ்ரேல் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலி அழிச்சு நீ வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, உன்னோட மூதாதையர்கள் எல்லாமே வந்து என் ஃபேமிலி அழிச்சிட்டாங்க, அதுக்காக உன்னை நான் இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, சார் நான் சொன்ன மாதிரியே பேட் கேவில் இருக்குது, எல்லாமே வந்து டெக்னாலஜியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் சுட ஆரம்பி அப்படின்னு சொல்லதும் அங்கே இருக்க பேட்மேனோட வெப்பன்ஸே வந்து பேட்மேனுக்கு ஆப்போசிட்டாக வந்து இப்போ வந்து செயல்பட ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம பேட்மேன் வந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு அங்கே இருக்க ஒரு காரை வந்து நெட்ஒர்க்லேருந்து கனெக்டை வந்து எடுத்துட்டு கார் உள்ள போய் அந்த ஒரு காரை வச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ அவர் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட வெயின், அந்த வெயின் மாளிகை, ஸோ அந்த மாளிகையை வந்து ஃபுல்லாகவே வந்து வெடிச்சிருது. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் தேங்க்யூ கேஸ் பாய், உங்களுக்கு இதே மாதிரி நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.